ஐயா வணக்கம். வணக்கம். ஜோதிட தேடலுக்காக திரும்ப உங்கள் டோரை தட்டோம். சந்தேகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துக்கிட்டே இருக்கும், நம்பிட்டோம்னா பிரச்சனை இல்லை. சில விஷயங்களுக்கு வந்து சில ஆட்கட்ட போனால் தான் இது இப்படியா, இது அப்படிதானா, இது இப்படி செய்யலாமான்ற சந்தேகங்கள் வரும். பார்த்தீங்கன்னா புத்தி யுக்தி அப்படின்னு ரெண்டு வார்த்தைகள் சொல்லுவாங்க. படித்து சேர்க்கிறத புத்தின்றுவாங்க, படிப்பறிவு இல்லாமல் சில விஷயத்தை யுக்தியாக கையாண்டுட்டு போயிடுவாங்க. இது எந்தெந்த ராசிக்காரர்கள் எந்தெந்த லக்கணத்தில் உள்ளவங்களுக்கு இது வரமாக அமைஞ்சிருக்குன்றதை சொல்லுங்கள். முதல்ல கிரகத்தை வச்சு சொன்னால் உங்களுக்கு புரியும். இப்போ புதனாக இருந்தால் படிப்பு, அதே குருவாக இருந்தால் அனுபவம். இப்போ நீங்கள் இப்போ மிதுன லக்கணமோ கன்னி லக்கணமோ போனீங்கன்னா அது படிப்பறிவு. படிப்பறிவும் இப்போ முதன்மையாக பேசுவோம், எனக்கு எல்லாம் தெரியுங்க அப்படின்னு பேசுவோம். ஆனால் இந்த தனுசும் மீனமும் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அமைதியாக பார்ப்போம். அது ஆட்டு வரும், எல்லாமே தெரியும், முழுக்க முழுக்க எல்லாமே தெரிஞ்சு வச்சுருக்கோம். இது அனுபவத்தில் உணர்ந்த விஷயம் அந்த தனுசு மீனம். இப்போ தனுசு ராசியோ தனுசு லக்கணமோ ஏல்பியோ அச்சய ராசியோ போனுச்சுன்னா உண்மையில அனுபவமாக இருக்கும். இது மேலோட்டமாக அனுபவங்கிறது வந்து குரு. இதே ஆழ்ந்து அடிபட்டு கீழேந்து ஒருத்தர் ஒரு சின்ன குழந்தையிலேருந்து அடிபட்டு காசு பணம் பேர் புகழ் நல்லது கெட்டது அப்பா அம்மா இதெல்லாம் கஷ்டப்பட்டு ஒருத்தர் மேலே ஏறி வர்றாருன்னா அது சனி. அனுபவ அறிவு அதெல்லாம் இது அறிவு அனுபவம் இதெல்லாம் கடந்தது வந்து சனிபவம். அதே இந்த சூரியன் என்ன பண்ணுவார், ரொம்ப மெழுக்காக இருக்கும். இந்த அறிவுன்னு வச்சுக்கோங்களேன், இது வந்து எப்படின்னா எல்லாமே தெரிஞ்ச ஒரு ஒரு ஆனந்தமான ஒரு நிகழ்வு. ஆனால் எல்லாமே தெரியும், ஆனால் பயன்படுத்த எங்கே தேவையான மட்டும் பேசுவோம், சும்மா தேவையெல்லாம் பேசாது. அதுவே குரு என்னன்னா தன்னுடைய நிலை வரும்போது தன்னுடைய இடத்த விட்டு கொடுக்கவே கொடுக்காது. நாலு பேர் பேசும்போது ஒருத்தர் மட்டும் சமாளிப்பார் பாருங்க, அவர் புதன். இந்த செவ்வாய் என்ன பண்ணுவோம், இது என்ன பண்ணுன்னு அந்த செவ்வாய் படபடப்படன்னு பேசிட்டு போடும். இந்த அறிவுலே படபடப்படன்னு பேசுவோம், இந்த அனுபவம் இருக்காது அதே மாதிரி அறிவும் இருக்காது. இது ரெண்டுக்கும் இடைப்பட்ட நிலை இந்த செவ்வாய். எனக்கு என்ன நினைக்கிறனோ அது பேசுவேன். அது வந்து செவ்வாய். இந்த சுக்கரன் இருக்கு பாருங்க, நைஸ்னால பேசினா இந்த காரியத்தை சாதிக்கிற மாதிரி, இந்த அறிவுலே காரியத்தை சாதிக்கிறது யாருன்னா அந்த சுக்கரன். அதே குருவிட்ட என்ன பண்ணணும்னா ஆனந்தமா பேசுவோம், அடக்கமா பேசுவோம், அப்படியே உங்களுக்கு தகுந்த மாதிரி பேசுறது வந்து அந்த சுக்கரன். ஆனா இந்த ராகு எது இருக்கு பாருங்க, இந்த அறுத்து பேசிவோம். அதெல்லாம் சும்மா இந்த அறிவுலே பெட்டோன்னு துண்டு ரெண்டு, இது என்னன்னா இது ஒரே துண்டு தான் ரெண்டும். சடனை சொல்லுவாங்க போல மூஞ்சி அடிச்ச மாதிரி, இது ராக்கு ஏன் வேண்டாங்க எனக்கு முடியாதுங்க, எவ்வளோ கொடுத்தா கொடுங்க எல்லாம் கொடுக்காதீங்க. அந்த ஒரு நிகழ்வுல அறுத்து ஒரு நிகழ்வு உடனே படக்குன்னு முடிக்கிறது வந்து இந்த ராகு கேட்கட்டும். இந்த கேது கூட கொஞ்சம் பார்க்கலாங்க அப்படிங்க, ஆனால் இந்த ராகு இந்த அறிவுலே அல முடியாதுங்க எனக்கு வேண்டாங்க, இந்த ரேட்டு இருந்தால் கொடுங்க இல்லைன்னா வேண்டாம் நான் போகிறேன் அப்படின்ட்டு போ. இந்த மாதிரி நம்ம ஒவ்வொருக்கும் அறிவுங்கிறது அனுபவங்கிறது ஒரு நிலை, அறிவுங்கிறது ஒரு நிலை. ஆனால் அறிவும் அனுபவமும் நம்மளுடைய வாழ்க்கையில் நன்றான படிப்பு சார்ந்த விஷயங்கள் அப்படின்னா புதனாக எடுத்துக்கணும், இப்போ மிதுனம் கண்ணியாக எடுத்துக்கணும். அதுவே முழுக்க முழுக்க அனுபவம்னு எடுத்துட்டா குரு தான். அது படித்து புத்தி மூலியமாக சில சட்டத்திட்டங்களில் தீர்வை காண்றவங்க இருப்பாங்க, அனுபவத்தில் யுக்தியில் பயன்படுத்தி ரெண்டு பேரோட விஷயத்தை கேட்டு தீர்வு தீர்ப்பு சொல்கிறவங்க இருப்பாங்க. ஊர்களெல்லாம் பார்த்துருப்பீங்க, நட்டாம சொன்னார்னா சரியாக இருக்கும், அவர் அந்த சம்பவத்தில் தலையிட்டிருக்க மாட்டார், ரெண்டு பேரையும் வச்சு முடிவுக்கு வந்துட்டுருப்பார். இங்கே ஹைகோர்ட்டில் பார்த்தீங்கன்னா சட்டம் தான் பேசும், சாட்சிகள் பேசும். இங்கே ரெண்டு பேர் ரெண்டு கேட்டகரிக்குள்ளேயுமே இந்த பிளானட் உள்ளுக்குள்ளே வந்துடுது. இப்போ உதாரணமாக ஒரு நீதிபதி ஒரு ஒரு சாட்சிகள் அடிப்படை அப்படின்னா அது வந்து புதனாக எடுத்துக்கணும். ஆனால் தீர்ப்பு எழுதுறாரு பாருங்க, தெரியும் இவன் போய் சொல்கிறானா உண்மையை சொல்கிறானான்னு ஒரு முடிவு எடுக்கும் பாருங்க, அது குருவாக முடிவு எடுப்பார், அழகாக முடிவு எடுப்பார். இவன் போய் சொல்கிறான், ஒரு போலீஸ்கார் பார்த்தோன்னே திருடான் அப்படின்னு கண்டுபிடிப்பார் பாருங்க, அந்த நீதிபதி எது போய் ஒரு பொய் சாட்சி போய் தான் சொல்கிறாரு. ஏன்னா அந்த இடத்துல தான் சனி உச்சமாகிறாரு. நீ அழகாக என்ன பண்ணுவார், நேராக இந்த புதனுக்கும் குருவுக்கும் மேலே தான் சனி போன பார்ப்பார். என்ன பண்ணுவார், ஏவா நீ போய் சொல்கிற இல்லை, நீ சட்டத்தின்படி நீ வந்து தவறு செஞ்சவன் தவறு செய்யாதவனு கண்டுபிடிச்சிட்டு, ஆனால் இதில் ஒரு மேற்கோள் காட்டி ஒரு தீர்ப்பு எழுதுவார் பாருங்க, அங்கே தான் குரு நிற்பார். அதில் ஒன்று மாற்றுக்கிறதே கிடையாது, எவ்வளோதான் முயற்சி பண்ணாலும் சரி படிப்புங்கிற தேவை தாங்க, ஆனால் அந்த படிப்போட அடுத்த நிலை உணர்தல் அது குரு.
இது வந்து நம்ம வாழ்க்கையில் அன்றாட பாடத்தில் நம்ம நிறைய படிப்போம் பார்ப்போம். ஆனால் இப்போ வந்து புதன் வந்து நீங்கள் ஜெயிக்கலாமே தவிர அது சந்தோஷமாக பயணிக்க முடியாதுங்க. அது குரு என்ன பண்ணும், அனுபவங்க என்ன பண்ணுட்டா எதை எப்படி செய்யலாம். 1 கோடி ரூபா சம்பாதிச்சா சந்தோஷமாக வாழ முடியாதுங்க. 1 லட்சம் ரூபா இல்லை, 100 ரூபா வழி இல்லாதவங்கள சந்தோஷமாக வாழ முடியுங்க. அதுதான் குரு. என்னோட அன்றாட வாழ்க்கையில நம்மளோட நிகழ்வுகளை சந்தோஷம் பயன்படுத்துறது குரு. ஆனா கணக்கா பார்க்கும் பாருங்க, இப்ப ஒரு பாதை ஒண்ணு இருக்குங்க. நம்ம இப்ப உதாரணமா நம்ம சென்னையில இருக்கோம், இப்ப போரூர்ல இருக்கோம், இப்ப டி நகர் போகணும், நேரா போக முடியுமா? நேரா ஸ்கெட்ச் போடுறது யாரு, நேர வளைவு இல்லாம நேரா போகணும்னு நினைக்கிறது யாரு அப்படின்னா புதன். ஆனா இந்த வளைவு தகுந்த மாதிரி, இந்த ரோட்டுக்கு தகுந்த மாதிரி, வளைஞ்சி நெளிஞ்சி மேடு பள்ளத்துக்கு தகுந்த மாதிரி, வேகத்தடைக்கு தகுந்த மாதிரி, அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி போறது குரு. அப்பதான் வாழ்க்கை போய் அப்பதான் சிறக்கும். இல்ல இல்லங்க, நினைக்க நீங்க நேரம் ரோடு போட்டா அப்படின்னு சொல்ல முடியுமா? ஆனா இது கணக்கு போடும் பாருங்க, 30 கிலோமீட்டர் இருக்கு, 15 கிலோமீட்டர் இருக்கு, அரை மணி நேரம் போய் சேரலாம் அப்படின்னு புதன் நினைக்குவோம். ஆனா அந்த குரு என்ன நினைப்பாரு, போவோம் நம்ம 8:30 போகணும், நம்ம 8 மணிக்கு நம்ம போயிடலாம். எப்படி இது சாதாரணமாவே இந்த அனுபவத்துல அப்படியும் ஒரு பைக்ல போனா அரை மணி நேரம் ஆகுங்க அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கு கூகுள் மேப் பார்ப்போம் நம்ம யாரு புதன் என்ன பண்ணுவாங்க, இன்னைக்கு கரெக்டாக 12 கிலோமீட்டர் இருக்கு, கரெக்டாக இந்த இடத்துல டிராஃபிக் இருக்கு, இவ்வளோ அழகாக நம்ம போயிடலாம் சொல்லுவோம். அப்போ போகும்போது எங்கேயாச்சும் ரோடு பிளாக் ஆகி நிற்கும், அதை சுற்றி அடித்து மறுபடியும் வர்றதுக்கு அரை மணி நேரம் ஆகிடும். அந்த மாதிரி சில நேரங்களில் வந்து ஒவ்வொரு அனுபவமும் வெற்றியும் படிப்பறிவும் வெற்றி தான். ஆனாலும் இந்த படிப்பறிவை விட அனுபவ அறிவு வந்து மிக பிரம்மாண்டம் தான், அதுவும் மாற்றுக்கிறதே கிடையாது. இப்போ ஒரு ஜோசியர் இப்போ எம்ஏ பிஎட் சரி எம்ஏ படிச்சுட்டாரு, இப்போ வந்து பிஹெச்டியும் முடிச்சாச்சு, இப்போ ஜோசியம் சொல்கிறதுக்கும் ரோட்டு வரத்தில் 30 வருஷம் ஒரு கிளி ஜோசியம் சொல்கிறது வித்தியாசம் இருக்குது. கிளி ஜோசியம் சாதாரண சொல்கிற மாதிரி இருக்கும், ஆனால் அன்னைக்கு நமக்கு தேவையான பலன் எப்படி கிடைக்கும்னா, இப்போ வந்து நீ வேலை தெரிவித்து இருக்க, இப்போ வந்து உனக்கு வடக்கு கிழக்கு திசையில் போக போகிறா, இல்லைன்னா தென்மேற்கு திசையில் நீ போக போகிற, ஒருத்தர் சந்திக்க போகிற, அங்கே உனக்கு வேலை கிடைக்கும்னு ஒரு டிக்கெட் எழுதி வச்சுருவாங்க. அது ஆட்டோமேட்டிக் தென்மேற்கு திசையில் போனால் கரெக்டாக அங்கே வேலை கிடைக்கும், ஒயரிங் சம்மந்தப்பட்ட கம்பெனி, எலக்ட்ரிக்கல் கம்பெனியில். அப்ப இந்த அனுபவங்கள் வந்து எப்படின்னா அந்த டைமிங்ல வர்றது, படிப்பறிவு எப்படின்னா அளந்து வர்றது. இந்த மாதிரி தான் நிறைய விஷயங்கள் வாழ்க்கையில வந்து நம்ம எல்லா நிறைகளும் இல்லை. ஒரு இன்ஜினியர் என்ன பண்ணுவாருன்னா ஒரு அளந்து ஒரு வீட்டை கட்டுவாரு, இவ்வளவு செங்கல் வேணும், இவ்வளவு மண் வேணும், இவ்வளவு வேணும். நம்ம கொத்தனார் என்ன பண்ணுவாரு, அள்ளி போட்டு கட்டிட்டு போயிடுவாரு. ரெண்டுமே கட்டுறது தான், ஒன்னு என்ன பண்ணும் அளந்து கட்டுவாரு, ஒன்னு அளக்காம கட்டுவாரு. இது ரெண்டு வித்தியாசம். இது சரி இது தவறு இல்லை, ரெண்டுமே வீடு தானே, ரெண்டுமே ஒரு இடத்துல தான் போய் சேர போறோம். ஒருத்தர் முன்னறிவு பின்னையும் போகிறதுக்கும் ஒருத்தர் அளந்து, இப்போ நம்ம ஒரு இவ்வளோ தூரத்துக்கு ஒரு 8:30 போகணுன்னா ஒரு 10 நம்ம இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அனுபவத்தில் இன்னைக்கு வந்து ஞாயிற்றுக்கிழமை இன்றைக்கி ஒரு டிராஃபிக் இருக்காது அப்படின்னு அனுபவம் சொல்லுவோம். ஆனால் இது புதன் என்ன பண்ணுன்னா இங்கே டிராஃபிக் இருந்தால் நம்ம இந்த ரூட்டை போகணும்னு சொல்லி அந்த ரூட்டை போனால் அந்த ரூட் டிராஃபிக்காக இருக்கும். இவங்களே முன்னாடி முடிவு பண்ணுவோம். அந்த அறிவுங்கிறது என்ன பண்ணும், முன்னாடி முடிவு பண்ணுவோம். அந்த அனுபவங்கிறது கடந்து வந்த பாதை என்ன பண்ணும், பார்த்து பார்த்து அதை பார்த்து இன்னைக்கு வெள்ளிக்கிழமையா இருக்கு, இன்னைக்கு கண்டிப்பாக இந்த போகம் போனோம்னா ஆஞ்சநேயர் கோயில் கூட்டம் இருக்குண்டா, இந்த போக கூடாதா அப்படின்னு சொல்லி இந்த அறிவுக்கும் அனுபவத்துக்கும் மிகப்பெரிய உள்ள ஒரு வித்தியாசம் இருக்கு. இது ரெண்டையும் நம்ம கவனமாக பார்த்தாவே வாழ்க்கை வந்து வெற்றி ஆகும். மாற்று கருத்து கிடையாது. அனுபவம் உள்ளவங்கள்ட்ட என்ன மாதிரியான கேள்விகள் கேட்டாலும் என்ன மாதிரி உள்ளவங்களுக்கு புரியுற மாதிரியும் சொல்லலாம். ஏன்னா எல்லாருக்கும் வந்து எதுக்காக செய்கிறோம், எதுக்காக நடக்குதுங்கிற கேள்விகள் இருந்து எல்லாம் கம்பேர் பண்ண ஆரம்பிச்சுனாங்க. ஒரே ஃபேமிலியில் அண்ணன் தம்பிக்கு உண்டான வித்தியாசங்கள் இருக்குது, 8th ஃப்ளாட்டில் உள்ளவங்க எனக்கு என்ன வித்தியாசங்கள் இருக்குது, ஒரே இந்த கேட்டகரியில் தான் ஒர்க் பண்ணுறேன், அவர் எப்படி இருக்கார் நான் அப்படி இருக்கன்ற மாதிரி இருக்குது. எல்லா விஷயத்துக்கு பின்னாடி அனுபவம், அனுபவத்துக்கு பின்னாடி பிளானட்ஸ், எல்லாமே கோள்களின் அடிப்படையில் தான் அமையுதுங்கிறது, அதனுடைய மாற்றங்கள் வந்தப்பல உங்களுக்கு ஏற்ற இருக்குங்கிறதுன்னு சொன்னீங்க. ரொம்ப பயனுள்ள விஷயங்கள், உங்களுக்கு நன்றி தெரிஞ்சு.